ஓகே ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறது எந்த மாதிரியான பைக்ஸ் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பைக் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சூட்டபுளான பைக் எது அப்படின்றத நீங்களே இந்த வீடியோவோட எண்டில் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. இப்போது ஜென்ரல் கேட்டகரின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி ஆஃபீஸ் யூஸுக்கு இல்லை சும்மா சிட்டிக்குள்ளே மேஜராக எனக்கு வந்து பெரிய பர்பஸ் இல்லை, போயிட்டு வர்றதுக்கு வண்டி வேணும் அப்படின்னாக்க 125 தாராளம் போதும். ஏன்னா இப்போ 125 cc வந்து 80 வரைக்கும் இருக்கும், 80 வரைக்கும் ஸ்பீடு நல்லாவே போகுது. அதாவது நான் சொல்கிறது 80 வரைக்கும் அப்படின்னாக்கா 80 வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, அதேமாரி உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்கும். ஏன்னா இந்தமாதிரி வந்து என் டெய்லி ரூட்டீன்ஸ்க்கு பைக்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க மெயினாக எஃபிஷியன்ஸியும் பார்ப்பாங்களே தவிர மேஜராக எனக்கு டாப் ஸ்பீடு வேணும், பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நான் மெயினாக வந்து லாங் ரைட்ஸ் தான் போவேன், மெயினாக லாங் ரைட்ஸ் தான் போவேன். எனக்கு அதுக்கு சூட்டபுளான பைக்ஸ் வேணும். உங்களுக்கு லாங் ரைட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் முக்கியம் அப்படின்னா அதுக்கு பைக்ஸ் இருக்குது. எனக்கு லாங் ரைட்ஸ் வேணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும் அப்படின்னா அதுக்கு தனி இருக்குது. இதனால தான் ஒரு இன்ஜின் ஒரு பைக்கோட கேட்டகரி அப்படின்றது இதுக்கேற்ற மாரி தான் ஏகப்பட்ட விதத்தில் பிரித்து வச்சுருப்பாங்க. லாங் ரைட்ஸ் தான் மேஜராக போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாங் ரைட்ஸ் போவேன், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் பைக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் 250 cc, ஏன் இப்போ 200லாம் போக முடியாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். ஆனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்றப்போ தான் நான் சொல்கிறேன், 250லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆறு கியர் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஆறு கியர் மட்டும் இல்லாமல் கூலிங் சிஸ்டம் அப்படின்றது உங்கள் பைக்கில் கம்பல்சரி இருக்கணும். ஆனால் லாங் ரைட்ஸ் போகிறப்போ இன்ஜின் வந்து கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றப்போ இன்ஜினோட டெம்பரேச்சர் இங்கே குறைஞ்சாகணும். அப்படி டெம்பரேச்சர் குறைக்க முடியாது உங்களோட இன்ஜினில் வந்து உங்களோட பைக்கோட இன்ஜினில் கூலிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன் உங்களோட இன்ஜினுக்கு கம்பல்சரி கூலிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னு. ஓகேவா, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் லாங் ரைடு அப்படின்னாக்கா டூரர் பைக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பைக்ஸை நீங்கள் வந்து தராமல் சூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 250லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அப்படியே அதுவே அப்படியே நீங்கள் 400 வரைக்கும் போகலாம். ஆனால் மேஜராக நீங்கள் லாங் ரைட்ஸுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டைப் இல்லாமல் க்ரூசர் டைப்ஸ் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அதாவது ஹேண்ட்பேர் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட்பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி, அதுமாதிரி ரொம்ப கீழேயும் போயிடாமலையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரண்ட்டில் லீன் ஆக வேண்டி வரும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு R15 எடுத்துக்கலாம், R15 எடுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப முன்னாடி லீன் ஆகிற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா உங்களால் கரெக்டாக பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தமாதிரி நீங்கள் ரொம்ப லீன் ஆகினீங்கனாக்கா அந்தமாதிரி ஒரு சீட்டிங் போஸ்டரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா லாங் ட்ராவல் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது, உங்கள் பாடி பெயின்லேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்றதுனால இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டோமினார் இருக்கு இல்லையா, டோமினார் எடுத்துக்கலாம், RS 200 எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சீட்டிங் போஸ்டர் உங்களுக்கு இருக்கும். ஸோ லாங் ரைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டிங் போஸ்டரை பேஸ் பண்ணி தான் உங்களோட கம்ஃபர்டபுள் ட்ராவல் அப்படின்றது இருக்கும். மேஜராக இதுக்காகவே தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து க்ரூசர்ஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து அவெஞ்சர் எடுத்துக்கலாம், தண்டர் போர்டு எடுத்துக்கலாம், இன்னும் நிறைய பைக்ஸ் இருக்குது, இந்த யூஎம்மில் ரெனகேடு கமாண்டோ அப்படின்ற பைக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரூசர்ஸ். உங்களோட பேக் போனை மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் சீட்டிங் போஸ்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றதுனால இந்த மாதிரி பைக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ட்ராவலுக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கூலிங் சிஸ்டம் உங்கள் பைக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு டாப் ஸ்பீடு வேணும் அப்படின்றது முக்கியம் இல்லை, நீங்கள் 100ல் கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். டாப் ஸ்பீடு நம்மளுக்கு என்றைக்குமே முக்கியமே இல்லை, உங்களுக்கு டாப் ஸ்பீடு தான் முக்கியம் அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டைப் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கூட பைக்கில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்ஃபர்டபுளான ரைடு வேணும், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக ரைடு இருக்கணும், அது டைமில் எனக்கு பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றது உங்களுக்காகவே போட்டது தான் க்ரூசர்ஸ். நீங்கள் க்ரூசர் டைப்ஸை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஜின்ஸோட ஸ்பெக் எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துருங்க. ஓகே, லோக்கலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜரான விஷயங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படின்றதுனால 125 cc செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த பைக் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட இன்ஜினுக்கு டார்க் அதிகமாக இருக்கணும், ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்கணும்,
அதுமாரி உங்கள் பைக்கில் வந்து சிக்ஸ்த் கியர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் லிக்விட் கூலிங் கம்பல்சரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் லாங் ட்ராவல் நல்லா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுக்கும் இதுதான் பேஸ். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூரர் செக்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லை கம்ஃபர்டபுளாக நான் லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூசர் செக்மெண்ட்ஸ் இருக்குது. உங்கள் இந்த செக்மெண்ட்ஸில் நீங்கள் பைக் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கூலிங் சிஸ்டம் அட்லீஸ்ட் ஆயில் கூடாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் கியர் சிக்ஸ்த் கியர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஃபிஃப்த் கியர் இருந்தாலே போதும். ஆனால் சிக்ஸ்த் கியர் இருந்தால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட்டு. கூலிங் சிஸ்டமில் ஆயில் கூல்டு இல்லாமல் லிக்விட் கூல்டு இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாட்டான கிளைமேட். ஸோ அப்படின்றதுனால ஆயில் கூல்டோட லிக்விட் கூல்டு இருந்தால் பெஸ்ட்டு. ஓகேவா, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஆயில் கூல்டாவது இருக்கும், ஏர் கூல்டு வேண்டாம் லாங் ட்ராவல்ஸுக்கு மெயினாக. ஓகே, அந்த ஒரு விஷயம். இப்போ வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்டு தான், எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி லிக்விட் கூல்டு, ஆறு கியர் கண்டிப்பாக இருக்கணும், ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சீட்டிங் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப R15 மாதிரி ரொம்ப முன்னாடி லீன் ஆகாமல் ஒரு ஆவரேஜான ஒரு சீட்டிங் போஸ்டர் இருந்தாலும் போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க், அதாவது பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து ஹையஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேட்டகரி. இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு, ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த பைக் இந்த பிராண்ட் இப்படி அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஓவர் வியூ, ஒரு அவுட்லைன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு இது தான். உங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆட்டோமோட்டிவ்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலான புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.